ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கொஞ்சம் பாட்டமா இருக்கு ஒரு பாடல் பாட்டு பெருமானோட பாடல் பாடி நான் அப்படியே என்னோட உரையை தொடங்குறேன் அருட்பெரு அருட்பெரு உலகத்து அருட்பெருந்தளத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நீதியே அருட்பெரும் சித்தி என்ன அருட்பெரும் களிப்பே அருட்பெரும் ஜோதி என் அரசே அருட்பெரும் ஜோதி என் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம் இப்போ இப்ப நம்ம எல்லாரும் நம்ம பெருமானார் வருவி கற்ற நாள் அன்னைக்கு இந்த ஒரு ஒரு நிறைவான ஒரு சத்சங்கத்தில் இருக்கோம் வந்திருக்கிற அனைத்து பெரியோர்களும் சொல்லிட்டேன் அனைத்து ஆன்மாக்கள் நம்மளாம் ஆன்மாக்கள் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்குள்ளே வரணும் முதல்ல இப்போது இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இருக்கோம் இப்போது இந்த ஜீவ அறிவோட சிந்தனையில் நம்ம வந்து சில விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் சண்மார்க்கம்னா என்ன பெருமானார் எந்த ஒருமையை பற்றி பேசினார் மரணமில்லா பெருவாழ்வு பெரிய வாழ்வு இந்த மாதிரி வாழ்வு வாழ்வு முறைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்டுருக்கோம் இப்போது நம்ம அந்த பேரின்ப பெரிய வாழ்வை நம்ம ஆன்மாவோட தொடர்பு கொண்டால் மட்டும்தான் அந்த பேரின்ப பெரிய வாழ்வு கிடைக்கும் நம்ம ஆன்மா கூட நம்ம எப்படி தொடர்பு கொள்வது முதல்ல நாம யார் ஆன்மா யார் ஆண்டவர் யார் ஆண்டவர் எங்கே இருக்கார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆண்டவர் நம்ம பேசுகிறோம் ஆண்டவர் எங்கே இருக்கார் அப்படின்ற ஒரு ஒரு புரிதல் நமக்கு வரணும் நம்ம நம்ம வந் நம்ம ஆண்டவர் எங்கே இருக்காருன்னா இங்கே இருக்கார் சிற்றபையில் இருக்குது சிற்சபைன்னு சொல்லிட்டு பெருமான்னு சொல்கிறார் பருவ மத்தியில் சிற்சபை இருக்குது சிற்சபைக்குள்ளே ஆன்மா இருக்குது உயிர் ஆன்மா வந்து உயிர் உயிருக்கு உயிராய் இருப்பவர் யாரு ஆண்டவர் சிவம் நமக்குள்ளே இருக்கார் ஆண்டவர் எங்கே இருக்கார் நமக்குள்ளேயே இருக்கார் இங்கே தான் இருக்கார் ஏன் நம்மனால நம்ம ஆண்டவரை பார்க்க முடில அப்படின்னா நம்ம மறைப்பில் இருக்கோம் பலவிதமான மறைப்புகளில் இருக்கும் என்ன மாதிரி மறைப்பு உலகியல் மறைப்பு ஆணவம் கண்மம் ம மாயின்ற முன் மலங்கள் இத்தனை இத்தனை நம்மளை சூழ்ந்து நம்மளை நம்மக்குள்ள இருக்கிற ஆன்ம அறிவை ஆண்டவரை தொடர்பு கொள்ள விடாமல் மறைச்சிட்ருக்கு இந்த மறைப்பை எப்படி தம்பி நீக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ஆண்டவர் மட்டும்தான் ஒரே வழி அவர் தான் அந்த மறைப்பை நீக்க முடியும் நம்ம ஆண்டவரோட எந்த அளவுக்கு உரிமை கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம இருக்கு நான் அருட்பெருஞ்சோதி என் அரசே அப்படின்றது என் அரசே என் அரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வணைந்து ஏற்றுதும் நாம் வம்மீன் உலகியிலேருந்து கூப்பிட்றாரு என் உரிமை நாயகனே நம்ம எத்தனை பேர் ஆண்டவரோட அந்த அளவுக்கு உரிமை கொண்டாடுறோம் அப்படின்னா இல்லை ஏதோ ஆண்டவர் வேற எங்கேயோ இருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆண்டவர் எங்கே இருக்கார் எனக்குள்ளே இருக்கார் எல்லா பிறவைகள்லையும் எல்லா இதுலேயும் எனக்கு துணையாக யார் இருக்காருன்னா ஆண்டவர் தான் இருக்கார் இப்போ இந்த பிறவியில் உங்களுக்கு ஒரு ஆணாவும் பெண்ணாவும் தேகம் கிடச்சிருக்கோம் நம்ம வந்து மனைவி மக்கள் குடும்பம் தாய் தந்தையரோடு இருப்போம் பல பிறவைகளில் பல மனைவி பல பல புருஷன் பல அப்பா அம்மா பல இத்தனை பிறவைகள் கடந்து வந்தோம் நமக்குள்ளே எல்லா அத்தனை பிறவைகளில் இருந்த அம்மா அப்பா நமக்கு இப்போ துணையாக இருக்காங்களா இல்லை அத்தனை பிரிவில் இருந்த கணவர்மார்கள் இப்போ மனைவிமார்கள் இப்போ நமக்கு துணையாக இருக்க இல்லை நமக்கு எப்பயுமே யார் துணையாக இருக்கா ஆண்டவர் தான் துணையாக இருக்கார் ஆண்டவர் அந்த அருள் துணை தான் நமக்குள்ளே இருக்குது எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைப்படாத பெரிய வாழ்வு பெறுறதுக்கு ஆண்டவர் மட்டும்தான் பிடிக்கணும் அந்த ஆண்டவர் எங்கே இருக்காருன்னா நமக்கு துணையாக நமக்குள்ளேயே தான் இருக்கார் இப்போ ஆண்டவரை நம்ம எப்படி நம்ம ஆண்டவரை பிடிக்க முடியும்னா பணிந்து பணிந்து தனிந்து தனிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வர வரமே துணிந்து வந்த சுத்த வேதாந்த அனுபவமே ஸோ நம்ம பணிந்து பணிந்து ஆண்டவர் நோக்கி பாடணும் எப்படின்னா ஒரு அந்த இந்த பாடல் கூட இருக்கும் பக்தி பேருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக பக்தி பேருக்கில் எந்தன் ஊருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக உயிர்னா ஆன்மா ஆன்மா உருகுது ஆன்மா நம்மளோட பக்தி நம்மளோட அன்பு ஆண்டவர் மீட் அன்பு காட்டுறது அந்த உள்ளே உயிர் உருகுது ஊனு உயிர் உருகுது அதான் மாணிக்க வாசகர் பெருமான்னு சொல்லுவார் ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உள் ஒளி யாரு ஆண்டவர் அந்த அருள் ஒளி ஊன் உருகுனாதான் அருள் ஒளி பெருகும் ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாயே தேனினை சுறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்தேன் சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனி அப்படின்றார் நம்ம ஆண்டவரை தாங்க பிடிக்கணும் நம்ம அதை விட்டுட்டு இந்த உலகில் எதையோ பிடிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ மாணிக்கவாசக சாமி என்ன சொல்கிறாரு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வள்ள அசுரராகி முனிவராய் தேவராய் என்ற தாமர சங்கமத்துள் எல்லா பிறவையும் பிறந்தளைத்தேன் எம் பெருமானே அப்படின்றார் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் எது மெய் ஆண்டவரோட பொன்னடிகள் தான் மெய் இந்த உலகம் பொய் பொய்யான உலகம் மெய்யான ஆண்டவரை பிடிக்கணும் இந்த உலகத்தை பயன்படுத்தி தான் உலக வாழ்வை பயன்படுத்தி தான் ஐயோ பொறியான உலகத்தில் தூக்கி போட்டாங்களே பதறக்கூடாது இந்த உலகம் நமக்கு வாய்ப்பு நம்ம ஆண்டவர் மீது அன்பு செலுத்துறதுக்கும் நம்ம ஆன்ம அறிவோட கனெக்ட் ஆகிறதுக்கும் பேரின்ப பெரிய வாழ்வு வாழ்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு பெருங்கருணை கொண்டு ஆண்டவர் நமக்கு வழங்கியிருக்கிறார் இது ஒரு வாய்ப்பு இது வ இந்த இந்த இது வந்து ஏதோ இது நம்ம கருமா இந்த கர்ம வினைனால் இந்த பெருவை வந்துடுச்சு அப்படி இப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் வினைகள் இருக்குது தான் கருமானால் நல்வினையும் இருக்குது தீவினையும் இருக்குது நம்ம நிறைய செஞ்சிட்ருக்கோம் மறைப்பில் ஆனால் இந்த வாழ்வுக்கை ஒரு வாய்ப்புன்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் ஆண்டவர்வரை ஆண்டவரை போற்றி பாடி அவரோட அவர் அவரை பத்து மட்டுமே சதா சர்வ காலமும் சிந்திச்சு போனோம் சிந்தையில் சிவம் பெருக என தொழில் ஐந்தையும் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சிந்தையில் எப்பயுமே சிவம் பெருக்கும் அந்த அந்த பாடல் படிச்சுட்டு அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக சித்தமெல்லாம் எனக்கு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிப்பணிய இறைவா அப்படின்னு சொல்லி சரணடையணும் நம்ம என்ன அகங்காரத்துல இருக்கோம் நம்ம அந்த அகங்காரம் ஆணவ மூலத்துல இருக்கோம் தான் நம்மளால் ஆண்டவரோட தொடர்பு கொள்ளவே முடியல ஐயா பாட்டு வித்தால் பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் கூட்டுவித்தால் கூடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு நான் செய்கிறேன் அந்த இச்சிறிய நாள் என்ன அப்படின்னு நம்ம அந்த சிறியவன் நமக்குள்ள அந்த அந்த என்ன சொல்ற நான்ற ஒரு அகங்காரத்தை நம்மளால இது வெட்டவே முடியல அந்த ஒரு விஷயம் தான் ஆண்டவர் நோட்டி எதுங்க இங்க சுகம் ஆண்டவரை பாட்டு அவரை போற்றி அவரை போற்றி பாடி பாடுறதுல தான் சுகம் இருக்கு அந்த சுகம் வேற எதுலேயா கிடைக்குமா வேறு எதுலேயா கிடைக்குமான்னு கேட்குறேன் இப்போது நம்ம கர்ம அந்த கர்மவினைகள் அந்த விஷயம் பற்றி நான் இருந்தேன் இப்போது நம்ம கர்மங்கள் எப்படி வேலை செய்தனா நம்மளோட மனம் மனம்தான் வந்து நம்மளோட கர்ம வினைக்கெலாம் காரணம் இந்த மனம் மனம்ன்றவன் எப்படி வேலை செய்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது எண்ணங்கள் மூலயமா வேலை செய்கிறான் இதுக்கு வந்து இந்த கரும ஆனால் என்ன அப்படின்றதுக்காக ஒரு கதை ஒன்று வந்து நான் முன்னாடி படித்தது உண்டு அது நல்லாயிருக்கும் அந்த கதை நான் சொல்கிறேன் ஒரு முனிவர் வந்து என்ன பண்ணுறாரு தன்னோட சீடர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கார் அவர் வந்து சீடர்களுக்கு சீடர்களே கருமானா என்ன அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் வந்து ஒரு கதை சொல்கிறார் என்னென்ன அந்த கதை என்னென்னா ஒரு நாட்டு மன்னர் வந்து தன்னோட நாட்டை சுற்றி பார்க்கறதுக்காக வளம் வந்துட்ருக்கார் வளம் போது அந்த நாட்டு மன்னருக்கு ஒரு குறிப்பிட்ட கடைக்காரரை பார்க்கும்போது அந்த கடைக்காரரை தூக்கிலிட்டு கொலை பண்ணணும்னு தோணுது அந்த நாட்டு மன்னருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கடைக்காரர் அவரை பார்த்தோன்னா தூக்கிலிட்டு கொலை பண்ணணும்னு தோணுதான் ஓ அதை வந்து ம மந்திரியார்கிட்ட சொல்கிறாரு மன்னர் த மந்திரி மந்திரியாரே இந்த மாதிரி ஏனே தெரில எனக்கு அவரை பார்த்தா தூக்கிலிட்டு கொலை போடணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம் இதை கேட்ட வந்து மந்திரியாருக்கு ஒன்றும் புரியல ஏன் சம்பந்தமே இல்லாமல் அந்த கடைக்காரரை இப்படி சொல்கிறாரு மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது மன்னர் போயிடுறாரு சரி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மந்திரியார் என்ன பண்ணுறாரு மறுநாள் ஒரு வியாபாரி மாதிரி அந்த கடைக்கார்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு என்ன கடைக்காரர் அந்த கடக்காரர் வந்து சந்தன கட்டைகளே வியாபாரம் செய்பவர் அவர் அவர்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு என்ன கடைக்காரரை வியாபாரம் நல்லா போதா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு எங்கெங்க இந்த நாட்டு மன்னர் எப்போ இறப்பார்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவர் தான் நிறைய சந்தன கட்டைகள் தேவைப்படும் அப்போ தான் என் கஷ்டமெலாம் தீரும் வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சுருக்காரு எப்படி அந்த நாட்டு மன்னர் இறக்கணும்னு ஒரு எண்ணம் வச்சுருக்காரு கெட்ட எண்ணம் அந்த எண்ணம் தான் மன்னரோட மனசுல எதிர்மறை எண்ணமா வந்து இவனை தூக்கிலிட்டு கொலை பண்ணும் ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கு அப்போ பாருங்க இப்போ ஓஹோ நம்ம மாட்டு மன்னரே இறக்கணும்னு நினச்சிட்டு இருக்கான அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் நினைச்சிக்கிட்டு சரி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து கொஞ்சம் சந்தன கட்டைகளை அவர்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு மன்னர்கிட்ட போய் கொடுக்குறாரு மன்னரே நீங்கள் நேற்று ஒருத்தர் தூக்கிலிட்டு கொலை போடணும்னு சொன்னீங்களா அவர் இந்த சந்தன பரிசாக கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அந்த சந்தனக்கட்டைகளை பார்த்து அது ஒரு மாதிரி தங்க நிறத்தில் சந்தன கட்டை ரொம்ப அழகாக இருக்குது அதை மூந்து பார்த்தோன்னா அந்த நறுமணமாக அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் வந்து சொல்கிறார் சா இப்படிப்பட்ட ஒரு நல்ல கடைக்காரரை நம்ம தூக்கிலிட்டு கொலை போனோம் நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு அவர் கொஞ்சம் பொற்காசுகளை அந்த கடைக்காருக்கு பரிசாக கொடுத்து அனுப்புகிறாரு அந்த பொற்காசுகளை பெற்றுக்கொண்ட கடைக்காரரு இப்படி போட்ட ஒரு நல்ல மன்னரை நம்ம போய் சாவனை நினச்ச மெச்சோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு ஸோ இப்போ இந்த கதை முடிஞ்சிச்சு இந்த கதை முடிஞ்ச உடனே முனிவர் வந்து பசங்கிட்ட கேட்குறாரு அந்த சீடர்கள்கிட்ட கேட்குறாரு இந்த கதை மூலிமா எது கருமா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பல பல ப பல சீடர்கள் விடைகள் சொல்கிறாங்க சொற்கள் தான் கருமா செயல்கள் தான் கருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முனிவர் வந்து சொல்கிறாரு இல்லை இல்லை எண்ணங்கள் தான் கருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம அடுத்தவங்க மேலே வைக்கிற நல்ல அன்பான எண்ணங்கள் எதிர்மறை எண்ணமாக நம்மளே வந்து சேரும் நம்ம அடுத்தவங்க மேலே வைக்கிற கெட்ட தீய எண்ணங்கள் எதிர்மறை எண்ணமாக நம்மளே இருந்து சேரும் ஸோ எண்ணங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் எண்ணங்களில் ஆண்டவர் தான் இருக்கணும் ஜீவகாரணம் தான் இருக்கணும் அதுதான் பெருமான்னு சொல்கிறாரு குணம் நம்மளோட குணத்தை கவனிச்சிட்டே இருக்கணும் நம்ம குணம் மாறணும் குணம் மாறணும் கு குணங்கள் சிறந்தன குற்றங்கள் குறைந்தனன்னு பெருமான்னு சொல்கிறாருல இந்த குணம்தான் காரணம் இந்த குணத்தை மாற்றினா போதும் நம்மளோட ஒழுக்கம் அந்த அதனால தான் நாலு பெருநெறி ஒழுக்கங்களை சொல்கிறாரு இந்திரிய ஒழுக்கம் கருண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்மா ஒழுக்கம் இந்த ஒழுக்கங்கள் படைச்சு படித்து அதை அதை புரிஞ்சு அந்த ஒழுக்க நெறி போல நம்ம நம்ம வாழ்க்கையை நன்னெறியில் போனோன்னா கண்டிப்பா பெருமானார் ஆண்டவர் அருள் புரிவார் அந்த அருள்நிலை எப்போ வரும்னா யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே என்றார் ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன் தான் ஆண்டவர் இருக்காருன்னு சொன்னேன் நமக்குள்ள நம்ம ஆன்மா இருக்கு நமக்குள்ள ஆண்டவர் இருக்காரு இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு அம்மா போய் உதவுறேன்னா நான் யாருக்கு உதவுறேன் ஆண்டவருக்கு உதவுறேன் ஆன்மா அங்க என்னோட ஆன்ம உயிர் என்னோட என்னோட ஆன்மனைய உறவுக்கு உதவுறேன் அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமே யாரு ஒண்ணு ஆஹ் பரிப்பு சொல்ல பற்ப கரண பரிசுகள் பற்பல உயிர் திரள் ஒன்றென உரைத்தமை சிவமே அப்படின்றாரு உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்குக அப்படின்றார் ஸோ அப்போ எல்லாருமே எல்லாருமே உயிர்த்திரள் தான் நம்ம எல்லாரும் தான் நம்ம எல்லாரும் ஒன்று ஆனால் நம்ம இப்போ என்ன எப்படி இருக்கோன்னா நம்மலாம் வேறுபட்டுருக்கோம் நான் வேறு நான் நான் வந்து கோகுல் நீங்கள் வந்து சுரேஷு ரமேஷு சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் மூலிமா நம்ம இருக்கோம் ஆனால் ஆன்மாவை நம்ம எல்லோரும் ஒன்று தான் அந்த ஒன்றுன்ற உணர்வு ஆண்மனேயே ஒருமை பாட்டுரிமை நமக்குள்ளே வந்துட்டாலே போதும் நம்மளோட நம்மளை சுற்றி இருக்கிற பாதி கர்ம வினைகள் போயிடும் இந்த கர்மாவை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னா ஆண்டவர் நோக்கி பாடணும் பாடணும் பாடி பாடி உருகிற வல்லால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே அப்படின்னு வர்றா ஆண்டவர் நோக்கி பாட பாட நம்ம கருமாலாம் போய்டும் ஆட்டோமேட்டிக்கா டடடடா நம்ம பையன் நம்மளை பார்த்து இன்னமா வைப் பண்றான்டா டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி வருவார் அவர் வராரா இவர் பாட 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 ஆண்டவர் வராரு ஸோ இப்போ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் மீது அன்பு செலுத்தணும் அந்த அன்பு அந்த அன்பு அந்த அன்பு பக்தி கூட கிடையாது அன்பு உரிமை உரிமையாக அந்த அன்பு வேணும் ஆண்டவர் எப்பயுமே சிற்சபையில் கவனம் வச்சுக்கிட்டே இருக்க சொல்வார் பெருமான் ஏன் சிற்சபையில் கவனம் வச்சுக்கிட்டு இருக்கணும்னா இப்போது நான் இது இது ஒரு ப பயிற்சியாக நான் சொல்லிடுறேன் எதற்காக சித்தபையில் கவனம் வச்சுக்கணும்னு மட்டும் ஏன்னா நம்மளோட உணர்வு வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஜீவன் நான் சொன்னேன் அதாவது நமக்குள்ளே அஞ்சு விஷயம் இருக்குது அது இதுதான் மெயினாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அதை தெ அதை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம நம்ம எந்த நிலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும் அஞ்சு விஷயம் இருக்குது நான் அந்த அஞ்சு விரல்களை வச்சு சொல்கிறேன் உடல் மனம் ஜீவன் ஆன்மா சிவம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஸோ இன் அருட்சிவம் பெருஞ்சோதி ஆண்டவர் இதுதான் ஸோ உடல் மனம் ஜீவம் ஆன்மா சிவம் இப்போது இந்த ஜீவன் ஆன்மா பேச்சை கேட்டு சிவானுபம் பெற்று பேரின்ப பெரிய வாழ்வு வாழணும் ஆனால் இந்த ஜீவன் மனம் பேச்சை கேட்டு இங்கே இருக்கிற உலகியல் இன்பத்திலேயே விழுந்து விழுந்து இறந்து போயிடுறான் ஸோ நம்ம இப்படி இந்த நோக்கு ஆன்ம ஆன்ம ஆன்மாவை நோக்கி பயணிக்கணும் ஆண்டவரை நோக்கி பயணிக்கணும் ஏனா அதுதான் மெய்நெறி மற்றதெல்லாம் நெறி என்ன தான் எத்தனை பிரிவு எடுத்தாலுமே இங்கே நம்ம அனுபவிக்கிற சுகங்கள் இன்பங்கள் எல்லாமே ஒரு வேஸ்ட்டு அதாவது எப்பயுமே நம்மளால் இன்பமாக இருக்க முடியுமா இரு முடியாது ஆனால் நம்ம நம்மளால் எப்போ இன்பமாக இருக்க முடியுமா ஆண்டவரோட சிந்தனையில் இருக்கும்போது தான் நம்மளால் எப்போயுமே இன்பமாக இருக்க முடியும் அது எப்படி அப்படி எப்படின்னா இப்போ நான் இப்போ ஆண்டவர் நோக்கி நான் பயணிக்கும் போது எனக்கு ஆண்டவர் நல்லது தானே செய்வார் ஆண்டவர் நம்மளை கஷ்டப்படுத்துவாரா ஐயோ என் குழந்தை அவனுக்கு அவனே அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி வர வினைகளும் கழித்து கழிச்சு தான் ஓடுவார் ஆண்டவரோட பிள்ளையாக நம்ம மாறணும் அப்போ அப்படி இருக்கணும் நம்ம அப்போது நம்ம இந்த ஜீவன் ஆன்மா பேச்சை கேட்டு சிவானவும் பெற்று ஆண்டவரோட பிள்ளையாக மாறி எக்காலத்தும் எவ்விடத்தும் தடைப்படாத பேரின்ப பெரிய வாழ்வை வாழணும் ஸோ இந்த 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 ஜீவன் இந்த நிலைக்கு வரணும்னா நம்மளோட குணங்களை கவனிக்கணும் மனம் மனம் தான் வந்து தடையாக இருக்கான் அவன் என்ன பண்ணுறான் ஏன்னா மனம் வந்து நம்ம இத்தனை வருஷம் இந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டோம் மனசுக்கு இப்படி தான் இந்த வாழ்க்கைனா இப்படி தான் பிறந்தா செத்து தான் ஆகணும் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இது இதுன்னு சொல்லிட்டு எல்லா பிரிவினைகள் எல்லா பேதங்கள் எதாவது ஜாதி மதம் இந்த மாதிரி புரிதல்லாம் இந்த மனசுக்கு கொடுத்துட்டோம் ஆனால் அதை நம்ம பக்குவப்படுத்தி மாற்றணும் மனமை குருவாக மாற்றணும் இந்த பாரு பெருமான் சொல்கிறார் இந்த ஒழுக்கத்தில் நில்லு இதை பண்ணு இப்படி தான் இருக்கணும் ஆண்டவரன் ஆண்டவரை நினைக்காமல் நான் ஒரு செயலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் எந்த செயல் செஞ்சாலும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை செஞ்சு அந்த மகாமந்திரத்தை சொல்லிவிட்டு சாப்பிட்ணும் சாப்பிட்றோம் குளிக்கிறோம் ஏதோ எந்த செயல் செஞ்சாலுமே மகாமந்திரம் சொல்லிட்டு ஆண்டவர் நினச்சிட்டு செய்யணும் சிச்சபையில் எப்பவுமே கவனம் வச்சுக்கணும் இப்போ இந்த அந்த அந்த அஞ்சு நிலையை நான் சொன்னல இப்போது சிச்சபையில் ஏன் கவனம் வச்சுக்க சொல்கிறாருன்னா ஆன்மா வந்து சிச்சபையில் இருக்குது ஆண் ஆண்டவர் வந்து அதுக்குள்ளே இருக்கார் ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதின்றார் ஜீவன் ஒரு ஜோதி ஆன்மா ஒரு ஜோதி ஆண்டவர் ஒரு ஜோதி அதுக்குள்ள சிவம் ஒரு ஜோதி சிவத்துக்குள்ள சுத்த சிவ ஜோதி சுத்த ஜீவ ஜோதி அருட்பெரு ஜோதி அப்படின்னு சொல்லி இத்தனை நிலைகளை யார் இந்த உலகத்துக்கு சொன்னாரு நம் வள்ளல் பெருமான் தான் சொல்றாரு ரொம்ப எளிமையாக கொடுக்குறாரு பாருங்களேன் அவரோட கருணையை பார்த்தீங்களா நான் அவரோட கருணை எங்க இருக்கு பாருங்க அவர் வந்து பெருமா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து அவர் இவர் அவர் நோக்கி பாடி பாடி உருகி உருகி ஆண்டவர் இவர்கிட்ட வந்துட்டார் வந்து சேர்ந்து ரெண்டரை கலந்துட்டாங்க கலந்ததுக்கு இன்னும் ரெண்டு பக்கம் ரெண்டு மடம் கூடுதலாக அழுவராராம் ஏன் அருளுாரு அப்பா எனக்கு உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் இன்னைக்கு இது மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிறைந்திட ஒண்ணுதல் வேந்திட ஒளிமுகம் வளர்ந்திட தண்ணியை உயிர்ப்பின் சாந்தம் ததும்பிட இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எழுதி வச்சிருக்காரு அருள் பிரிஞ்சோதி அகவல்ல இந்த அனுபவம் பெற்ற பிறகு இந்த அனுபவம் யான் பெற்ற பெருநே பெரும் பெற்ற என் போலி உலகமும் பெற வேண்டும் உலகவர்கள் அனைவரும் பெறணும்னு விருப்பப்பட்ட ஒரு ஆன்மா ஒரு பேரறிவாற்றல் பேர் அருட்சித்தர் யார் நம்ம அருட்பெருஞ்சோ ஆண்டவராக மாறின வள்ளல் பெருமான் தான் ஸோ வள்ளல் பெருமான் வேறு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு இல்லை ரெண்டு பேர் ஏதாவது இவர் போய் அவர்கிட்ட கலக்கலை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வந்து இவர்கிட்ட கலந்துட்டார் அவர்கிட்ட மட்டும் தான் கலப்பாரா நம்மகிட்டயே தான் கலப்பார் நானும் தான் நான் வள்ளலார் மட்டும்தான் அருட்பெரிஞ்சு ஆண்டவர் பிள்ளையா நானும் தான் பிள்ளை அந்த உரிமை ஏன் வரணும் நம்மளை எத்தனை பேர் நினைக்கிறோம் நம்மளும் அவரை மாதிரி அந்த நிலையை அடைவோம் இந்த இந்த உலகல்ல இருந்து இதே இதே பிறப்பு இறப்பு இந்த சுழற்சியை அல அறுத்தெடுத்து இந்த துன்பத்தெல்லாம் இந்த வாழ்வு மருமை இன்ப வாழ்வுலாம் விட்டுட்டு பேர் இன்பம் எனக்கு வேணும் நம்மளோட எண்ணத்தை தூக்கி அங்கே வைக்கணும் இப்போது என்னென்னா நமக்கு நம்ம முதியவர்கள் ஆகிட்டோம் வயசு இதெல்லாம் பாசிபிளாக மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க எண்ணம் அதுக்கு தான் அந்த கதையை சொன்னேன் எண்ணங்கள் நீங்கள் என்னென்ன வைக்கிறீங்களோ எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நோக்கி எல்லாத்தையும் இருப்பீங்க சதா சர்வ காலமும் ஆண்டவரே நினச்சி ஆண்டவரே போற்றி புகழ்ந்து பாடிட்டு இருந்தீங்கன்னா அவர் உங்களை நோக்கி வந்து வந்துருவார் இது உண்மை சத்தியம் சத்தியம் இந்த சத்தியத்தை நான் பண்ணலை பெருமானார் பண்றார் வள்ளல் பெருமான் பண்ணுறார் ஸோ திரைந்து திரைந்து உழுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிகின்ற வரைந்து வரைந்து அருட்பெருஞ்சோதி என் அப்பன் வருதருணம் இது கண்டீர் நீவிரெல்லாம் வரம்பெரும் பொறித்தே அப்படின்னு சொல்கிறார் ஸோ வரம்பெறலாம் கரைந்து கரைந்து உள்ளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உ கடவுளை உட்கருதுமினோ கழித்தே அப்படின்னு சொல்கிறார் ஸோ கரைந்து கரைந்து கண்களில் நீர் பெருகி ஆண்டவர் நினச்சி நம்ம நம்ம ஒரு சதா மாறா சிவசிந்தனையாக இருந்தோன்னா கண்டிப்பாக இது சாத்தியம்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பெருமான் ஒன்று தவம் தவம் பண்ண போடல யோகம் பண்ண சொல்ல உட்காந்து ஆண்டவரை நோக்கி போற்றி புகழ்ந்து பாடி சதாசரி காலமாக அவர் சிந்தனையிலேருந்து ஜீவன் ஜீவனும் சிவமும் ஒன்று ஸோ எல்லா ஜீவர்களும் ஒன்று எல்லாரும் ஒன்றுன்ற ஒரு புரிதலில் இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தி ஜீவகாரணி ஒழுக்கத்தோடு இருந்து ஒரு நல்லவனாக இருக்க சொல்கிறார் சுத்த சன்மார்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்று நீன் பேர் அருள் போற்றி நீன் பெருஞ்சு ஆற்றலின் ஓங்கி அருள் பெருஞ்சோதி அப்படின்றாரு அவர் என்ன சொல்றாரு என்னையும் பொருள் என எண்ணி என் உள்ளத்தே அம்மையும் அப்பனும் ஆகி வீட்டிருந்து அம்மையும் அப்பனும்னா ஆன்மா சக்தி சிவம் அம்மையும் அப்பனும் ஆகி உலகியல் சிறிதும் உளம் பிடியா வகை அழகில் பேர் அருளால் அறிவது விளக்கி எப்படி அருளால் அருள்நிலைக்கு வரணும் அருள்நிலை எப்போ வரும்னா ஜீவகாரியம் தான் வரும் எப்போ ஒரு உயிர் துன்பப்படுதுன்னு நம்ம கேட்ட உடனே நம்ம போய் உதவுறோமோ அருள் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம் ஆல்ரெடி அருள் இலைக்கு நீங்கள் வந்தனால தான் இங்கேலாம் உட்காந்து இதை கேட்டுட்ருக்கீங்க ஆண்டவரோட அருள் உங்கள் அருள் மலை உங்கள் மேலே பொழிஞ்சிட்ருக்கு அவர் நீங்கள் அவரை பார்க்கணும் அப்படின்ற பெருங்கருணையோட காத்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர் சிவம் வந்து காத்து கொண்டு இருக்கிறார் உங்கள் ஆன்மா ஏக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆன்மா வந்து இந்த பிறவியாவது நீங்கள்லாம் பயன்படுத்தி இந்த பிறவியை நீங்கள் பயன் பயன்படுத்தி முறையாக பயன்படுத்தி அந்த நிலையை அடையணும்னு உங்கள் ஆமா அவங்க ஆன்மா ஆ ஆவலாக இருக்குது காத்துக்கிட்டு இருக்குது அந்த நிலையை அடையிறதுக்கான ஒரு முயற்சியில் இருங்க முயற்சினா பெரிய முயற்சிலாம் இல்லை பெருமான் சொல்லுவார் நான் பட்ட கஷ்டம்லாம் கேட்டால் கல் கூட கரையணுவார் அப்படிலாம் நம்மளை கஷ்டப்படுத்த சொ சொல்லவே இல்லை என் என்னால் உனக்கு நன்மை நடப்பது சத்தியமேன்னு சொல்லிட்டார் ஸோ அப்போது அவர் பிடிச்சா மட்டும் போதும் அவர் நமக்கு நம்ம எதுக்குங்க இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு திரு பார்த்து இதெல்லாம் எழுதி எதுக்கு எழுதி வச்சிருக்காரு நம்ம எல்லாரும் ஒளி நீருக்கு வரணும் உலகினில் உயிர்களும் ஒளிநெறி வெற்றிட அப்படின்னு சொல்லி சொல்றாரு உலகவர்கள் எல்லாரும் ஒளிநெறிக்கு வந்து அந்த பேரின்ப பெரிய வாழ்வை வாழணும்னு நினைக்கிறாரு அப்படிப்பட்ட கருணையமைக்கு நமக்கு இப்படி அறிவியலான சுத்த சன்மார்க்கத்தையும் இதெல்லாமே நம்ம கொடுத்துருக்காரு திருவர்பா பாடல்களை உணர்ந்து உணர்ந்து படிச்சிங்கன்னாவே போதும் நமக்கு எல்லாருக்குமே ஞானம் கிடைச்சிரும் நம்ம ஆன்மா நம்மளை மேநிலைப்படுத்த ரெடியாக இருக்கு இது தருணம் நான் அந்த பாடல் படித்தெல்லாம் இந்த தருணம் வந்துடுச்சு நீங்க ஆண்டவரை நினைச்சி போற்றி புகழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஆண்டவர் வரு தருணம் வந்துடுச்சு நான் சாக மாட்டேன் நான் பெருஞ்சோதி ஆண்டவரின் பிள்ளைன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா பரவா போதும் நீங்கள் அறுபது வயதோ எழுபது வயதோ அது மேட்ரே இல்லை அவர் அத்தருணமே அருள் கிடைச்ச அத்தருணமே முத்தேக சித்தியை கொடுத்து நம்மளை பேரின்ப பெரிய வாழ்வுக்கு கொண்டு போக பெருமானார் ரெடியாக இருக்கார் ரெடியாக இருக்கார் ரொம்பவே ரெடியாக இருக்கார் உண்மையிலே அதான் சொல்கிறேன் உண்மையிலே சொல்கிறேன் அவர் ரெடியாக இருக்கார் இந்த காலம் வந்துடுச்சு ஸோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்மள இங்கே உலகத்தில் இருக்கிற இன்பத்தெல்லாம் தூக்கி போடுங்க இது முதல்ல இது இன்பமே கிடையாது ஏதோ சொல்கிறோம் ஏதா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த கவனம் மட்டும் சிச்சபை கவனம் மட்டும் எதுக்குன்னு நான் சொல்லி முடிச்சுறேன் இப்போ நம்மளோட உணர்வு எங்கே இருக்குன்னா ஜீவனோட உணர்வு எங்கே இருக்குன்னா ஆன்மா இங்கே இருக்குது அப்போ ஜீவம் எங்கே இருக்குன்னா இந்த தொண்டைக்கும் கீழியுமா இங்கிட்டு ஓடிட்டு இருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இருக்கும் இருக்கும்போது நம்ம வந்து சாப்பாடு உணர்வு இந்த கடையில் போய் இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லாம் அந்த சாப்பாடு உணர்வில் இருப்போம் இங்கே வரும்போது கொஞ்சம் காம உணர்வு இருப்போம் இங்கே வரும்போது கொஞ்சம் மனம் போன போக்கில் போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணர்வு வந்து கண்டத்துக்கும் இங்கேயும் அப்படியே தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு தான் பெருமானா சொல்கிறார் உணர்வை எப்பயுமே பிடிச்சி சுச்சப்பில் வச்சிரு அப்படின்றாரு கண்டத்தை ஈஸியாக கடன் தெரியும் இப்போது யோகம் பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ணுறாங்கன்னா கீழே இருக்கிற அந்த உணர்வை அந்த சுத்த உஷ்ணத்தை மேலே ஏற்றத்துக்கு தான் பண்ணுறாரு அந்த சுத்த உஷ்ணம் ஆண்டவர் மீது அன்பு செலுத்த செலுத்தும் போது ஜீவகாரணியம் பண்ணும் போதே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த உணர்வை இங்கே நிறுத்திடணும் இங்கே மார்க்கண்டேயன் சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க மார்க்கண்டேயன் என்ன என்னன்னா அவர் வந்து மார்க்கண்டேயன் எமனை துரத்திட்டு வரும்போது டப்புனு போய் சிவனை பிடிச்சிட்டாரான் சிவனை பிடிச்ச உடனே எமன் வந்து சிவன் வந்து எமனை எட்டி உடச்சிட்டாரான் அப்படின்ற ஒரு கதை சொல்லுவார் மார்க்கண்டேயன் என்னன்னா இந்த மார்பு கண்டத்தை தாண்டியவன் மார்க்கண்டேயன் ஸோ இதான் விஷயம் ஸோ அப்போ அந்த உணர்வை இங்கே வச்சுக்கணும் நம்ம நமக்கு என்ன பயிற்சி இங்கேயே சிச்சவையிலே எப்பயுமே கவனம் வச்சுக்கிட்டு ஆண்டவரையும் நினச்சிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தால் போதும் அவரை போற்றி புகழ்ந்து பாடிட்டே இருந்தால் போதும் கண்டிப்பாக நம்மளோட வினைகள் எல்லாமே நீங்கிடும் நாம் அடுத்த நிலை பேரின்ப பெரிய வாழ்வு மரணம் இல்லா பெருவாழ்வுன்றது சாத்தியம் நமக்கு அனைவருக்கும் சாத்தியம் நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு நான் உங்களை எல்லாரையுமே மனிதர்களாக பார்க்கல ஏதோ வயதானவர்கள் வயதானவர்கள் சின்ன பையன் பெரிய பையனெலாம் நான் பார்க்கல எல்லாரையும் ஆன்மாவாக பார்க்குறேன் அந்த ஆன்ம உணர்வோடு நீங்களும் பாருங்கள் ஏன்னா எனக்கு இப்போ நான் மனிதன் இந்த போலோட இந்த தசையோடு இருக்கிற மனித தேவனாக நான் பார்த்தேன்னா என்னால் இது பேசவே முடியாது அது எப்படி நான் இவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு இவங்களால் அந்த நிலையை அடைய முடியும்னா நான் உங்களை ஆன்மா ஆன்மான்னா ஆன்மா வந்து கோடி சூரிய பிரகாச முடியது ஒரு சிற்றனும் வடிவனன் கோடி சூரிய பிரகாச முடிய ஆன்மா எங்கே இருக்குது நமக்குள்ளே இருக்குது நம்மளோ ஒரு மினி பிரபஞ்சம் நம்ம ஏதோ இந்த தசையோட இது இருக்கலாம் நம்ம ஒரு பிரபஞ்சம் நமக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பேரறிவாற்றல் இருக்குது அந்த அறிவாற்றலை பிடிக்க என்ன தம்பி பண்ணோன்னா ஆண்டவர் பிடிங்க போதும் ஆண்டவர் பிடிங்க போதும் இதுதான் ஒரே மருந்து ஒரே விதம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் மட்டும்தான் ஒரே சொல்யூஷன் அவர் தான் பூரணும் அங்கே தான் நம்ம எல்லாரும் போய் சேரணும் ஸோ நன்றி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி